ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நமக்கு வர போற ஈவென்ட்ஸ் அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். ஃப்ரீயா கொடுக்கிற மேஜிக் கியூப் நமக்கு அப்கமிங்ல ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுக்கறாங்க. எமோட் பாரிட்டி ஈவென்ட் ரிட்டர்ன் லான்ச் பண்றாங்க. ஒரு சூப்பரான எமோட் அதுல அப்டேட் ஆகுது. வர போற நியூ மிஸ்ட் ஜாப் நமக்கு டாப் கிரிமினல் பண்டல் எப்போ லான்ச் பண்ண போறாங்க அத பத்தி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரீயா கொடுக்கிற ரிவார்டு மெயின்டனன்ஸ் அப்டேட்ல நமக்கு ஸ்டோர்ல என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க அத பத்தி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. முக்கியமா நமக்கு ஸ்டோர்ல டீ-ஷர்ட் அது இதுன்னு ஊர்படல லான்ச் ஆகுது. அதுல நமக்கு Black டீ-ஷர்ட் கன்ஃபார்ம் லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை தட்டி ஆல் சிம்பல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்ரா வந்துட்டு இருக்கும். மேட்ச் 3ல நமக்கு நியூ ரீடிம் கோட் கொடுத்திருக்காங்க. பவர் அப் ரீடிம் கோட். அந்த ரீடிம் கோட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஓபனிங்லயே. நமக்கு டே 3ல பாத்தீங்கன்னா நமக்கு நியூ ரீடிம் கோட் கொடுத்திருக்காங்க. அந்த ரீடிம் கோட ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீடிம் கோட் இதுதான். சரியா 12 லெட்டர் கொடுத்திருப்பாங்க. இத மறக்காம அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல கீழ கன்ஃபார்ம் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு டே 3ல உள்ள ஆப்ஷன் எனேபிள் ஆயிடும். அதுல நீங்க வந்து ட்ரிபிள் கேப்டன் அதாவது உங்களுக்கு உங்களோட கேப்டன் பாயிண்ட் வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் படுத்துறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்க அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அது கீழே வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் 10 பாயிண்ட் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு ரெண்டுமே தேவைதான். இருந்தாலும் ஏதாவது ஒன்றை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். போனஸ் 10 பாயிண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னும் 4 நாள் கொடுத்துருக்காங்க. 4 நாளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பவர் அப் ரீடிங் கோட் வந்துருச்சு. நேற்று அப்டேட் கொடுத்துட்டாங்க. முக்கியமாக நம்மளுக்கு இதில் வந்து பிளேயர் தேர்ந்தெடுக்கணும். அதான் முக்கியமான மேட்ரு. நம்மளுக்கு தேவையான பிளேயரை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுங்க. ஏன்னா நல்ல பாயிண்ட் கொடுக்குற பிளேயரை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இந்த ஒரு நியூ டோர்னமெண்ட்டில் ட்ரீம் டீமில் நீங்கள் வின் பண்ண முடியும். நம்மளுக்கு ஃபுட்பால் ஜெர்சி லான்ச் பண்ண போகிறதாக ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஜெர்சி மட்டும் கிடையாது, நியூவாக நம்மளுக்கு ஃபுட்பால் ஜெர்சி ஒரு 6 செட்டு லான்ச் பண்ணுறாங்க. அது போக நம்மளுக்கு ஓல்டில் உள்ள ஐட்டம் எல்லாமே மொத்தமாக லான்ச் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயில் தான் லான்ச் ஆகுது. 250 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுற ஒரு சூப்பரான லக்கி ரயில். இது நம்மளுக்கு கம்மிங்ஸும் வரப்போகுது. இதில் நம்மளுக்கு எவ்வளோ டைமண்ட் கொடுத்து வாங்கினா அப்படி நல்ல உறுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 250 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணினீங்கன்னா ஏதாவது ஒரு டீஷர்ட் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பலாம். இல்லைனா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னை கொடுத்து ட்ரை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மளுக்கு வரப்போகிற லவர்ஸ் டே முன்னிட்டு ஃப்ரீ ரிவார்டு அது இதுன்னு ஊர்படத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்மளுக்கு வரப்போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் 1 ஃப்ரீ 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கெட் 1 ஃப்ரீ 1 பார்த்துருப்பீங்க. ஆனால் கிஃப்ட் 1 உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிடலாம். நீங்களும் அந்த பண்டலை யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் நம்மளுக்கு லவர்ஸ் டே முன்னிட்டு சூப்பரான ஒரு விசி ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு அந்த ரோஸ் எமோட், ஹார்ட் எமோட், முக்கியமாக நம்மளுக்கு குப்பிட் ஸ்கேர் வேறு லெவலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஏன்னா நம்மளுக்கு லோ டைமண்டில் கிடச்சிச்சு. வெறும் 250-300 டைமண்டுக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணாலே போதும், எப்படி 2 ரேரான ஐட்டம் கிடச்சிருது. அதனால் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணாங்க. அதே ஈவெண்ட்டு நம்மளுக்கு இந்த மந்தத்தில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்த ஈவெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஒரு தரமான ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ரோஸ் எமோட் கொடுப்பாங்க, குபிட் ஸ்கேரு, ஹார்ட் எமோட், இது மாதிரி ரேரான ஐட்டம் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் முக்கியமாக ஒரு அப்டேட் என்னென்னா நம்மளுக்கு இது வர இந்த 3 ஐட்டமும் வந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. போன வருஷம் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டாக தான் இதை கொண்டு வருவாங்க. லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கிற நியூ டாப் அப் ஈவெண்ட் கட்னஸ் ஸ்கின் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் பேக்கு 500 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட். சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு மணி இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மூலியமாக ஃப்ரீயாக 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ பெரிய வீடியோ கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வின்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூவிடி டைப் பண்ணி கிளைம் பண்ணாலே போதும். கிளைம் பண்ண அடுத்த செகண்டு உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆயிரும். இன்றைக்கி மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 1100 பேருக்கிட்ட 500 டைமண்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி வின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரீ ரிவார்டெலாம் கொண்டு வர போகிறாங்க. அதில் நம்மளுக்கு முக்கியமாக வரப்போகிற நியூ மேப் லான்ச் பண்ணுற மூலிமா ஃப்ரீ ரிவார்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு நியூ மேப் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு அதோட அப்டேட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு இன்னும்
கன்ஃபார்மாக கொடுத்த மாதிரி தெரியல, கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு, அதாவது நேற்று நம்மளுக்கு ஃப்ரீ கன்ஸ்கின் ஈவெண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்கமிங்ல லான்ச் ஆக போகிற ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு கன்ஸ்கின் பண்டில் அது இதுன்னு ஊர்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதே முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ மேஜிக் கியூப்பை எப்படி கிளைம் பண்ணுறது, எந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக கொடுக்கல, நார்மலாக ஃப்ரீ ரிவார்டு கன் ஸ்கின் இதை மாதிரி தான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரீபப்ளிஷ்டை முன்னிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கேரக்டரு கன் ஸ்கின் முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப்பும் கொடுக்குறாங்க. இப்போதுக்கு நம்மளுக்கு தரமான அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரீபப்ளிஷ்டை முன்னிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் நம்மளுக்கு பர்மனெண்டாக கொடுக்குறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா டேட் கணக்கில் கொடுத்தாங்க, இந்த ட்ரிப்பு பர்மனெண்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கன் ஸ்கின் நம்மளுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க. பே பண்ணுற மூலமா ஃப்ரீ மேஜிக் கியூப்பை கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேஜிக் கியூப்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுக்க மாட்டாங்க, நார்மலாக 5-3-2 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஃப்ரீ மேஜிக் கியூப் ஈவெண்ட் இப்போதுக்கு நம்மளுக்கு தரமாக லான்ச் ஆகுது, ஒரு சூப்பரான அப்டேட். ரீபப்ளிஷ் டே முன்னிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு இன்னும் நம்மளுக்கு கிராண்டாக கொடுக்குறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் நம்மளுக்கு கேரட்டு கன் ஸ்கின் ஃப்ரீ மேஜிக் கியூப்பு பண்டல் இதை மாதிரி ரேரான ஐட்டம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. முக்கியமாக நம்மளுக்கு இந்த மன்த்துக்குள்ளே ரிட்டனில் ஒரு தரமான ஸ்கேர் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு சூப்பரான ஸ்கேரு ரிட்டனில் நம்மளுக்கு தரமாக வரப்போகுது. இந்த மன்த்துக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க, டேட் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. கூடிய சீக்கிரத்துக்குள்ளே, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இல்லைனா நாளைக்கு நாளானிக்கு கூட லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வர நம்மளுக்கு இந்திய சர்வர் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டு, இந்தியா மலேசியா பங்களாதேஷ் ஒரு 4-5 சர்வர் மட்டும்தான் இன்னுமே நம்மளுக்கு ரிட்டனில் அப்டேட் ஆகாமல் இருக்குது. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான மெயின்னா சர்வர் வியட்நாம் தாய்லாந்துலாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திய சர்வருக்கு வர வேண்டியது இன்னுமே வரலை, கூடிய சீக்கிரத்துக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க. முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு, இந்த மந்தில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு அப்டேட் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்டெலாம் கொடுக்க போகிறாங்க, முக்கியமாக நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் என்னென்ன லான்ச் பண்ணுவாங்க, அந்த மேட்டர் லீக் ஆகலை. ஆனால் நம்மளுக்கு பண்டலில் ஒரு 2 பண்டல் வந்திருக்கு, அது போக எமௌண்ட் அது இது லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃப்ரீ ரிவார்டில் இந்த மந்தில் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் தான் கன்ஃபார்மாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, என கரீனா தரப்புலேருந்து ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, ஃப்ரீ ரிவார்டு இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுறாங்க. எமௌண்ட் பாரிட்டி ஈவெண்ட்டு நம்ம போன வீடியோலேயும் சொல்லியிருந்தோம், எமௌண்ட் பாரிட்டி ஈவெண்ட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுறாங்க. எமௌண்ட் பாரிட்டி ஈவெண்ட்டு ரீட்டெயிலில் நம்மளுக்கு தரமாக லான்ச் ஆக போது என்ன எமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இன்னொரு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப ரேரான ஏதாவது ஒரு ரேரான ஒரு 4-5 எமௌண்ட் லான்ச் ஆகும், நியூவாக லான்ச் பண்ண போகிற எமௌண்ட்டில் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுவாங்க, அது மட்டும் கன்ஃபார்மு. ஓபி 32 நம்மளுக்கு 2 எமௌண்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு எமௌண்ட் வந்து ஸ்னேக் எமௌண்ட்டு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆல்ரெடி ஓபி 31 7 எமௌண்ட் கிட்ட வர வேண்டியிருக்கு, அந்த எமௌண்ட் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க, கன்ஃபார்மாக வரப்போகுது. ஏன்னா நம்மளுக்கு அப்கமிங்கில் எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ரேரான எமௌண்ட் 2 எமௌண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ 500 டைமண்டை உடனே கிளைம் பண்ணிக்கிடலாம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட் எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.